ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாக் மீ ரிஷி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தாஜ்மஹாலை பற்றியான ஒரு ஃபைவ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கண்டிப்பாக அவங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இந்த ஃபைவ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, தாஜ்மஹாலை வந்து ஒரு சப்ஜெக்டாக வச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கேஸ் போச்சு. அண்ட் அது நம்ம எல்லாருமே டிவியில் பார்த்தோம். என்னென்னா, வாரணாசியிலேருந்து ராஜ்நீத் அப்படின்றவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு கேஸ் போட்டார். அண்ட் அந்த கேஸ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தாஜ்மஹாலுக்கு கீழே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு அவர் என்ன பண்ண சொல்லியிருந்தாருன்னா, அந்த 22 ரூம்ஸ், தாஜ்மஹாலுக்கு உள்ள 22 ரூம்ஸ் இருக்குது, ஸோ அந்த 22 ரூம்ஸையும் திறந்து அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலுக்கு வழி அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அவங்க செக்கும் பண்ணாங்க, அந்த 22 ரூம்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தாஜ்மஹாலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பில்லர்ஸ் இருக்கும், அதாவது தாஜ்மஹாலுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பில்லர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பில்லர் கிடையாது, பட் பில்லர் மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். அதுக்கு பேர் வந்து மினாரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது ஸ்ட்ரைட்டாக இல்லை. நீங்கள் நேரில் போய் பார்த்தா கூட அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் என்னென்னா கொஞ்சம் இன்வெர்ட்டடாக அவுட்வேர்ட்ஸில் இருக்குது. அண்ட் இது எதனால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டினால் அது விழுதுன்னா தாஜ்மஹாலில் விழுந்துடக்கூடாது, சைட்ஸில் விழணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை கொஞ்சம் அவுட்வேர்ட்ஸில் வந்து போட்டிருக்காங்க. செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தாஜ்மஹாலோட கலர் சேஞ்ச் ஆகுது. இது பார்த்திங்கன்னா பொல்யூஷனால் வந்து டெய்லி பேசிஸில் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது, பட் இது விஷயம் கிடையாது. மார்னிங், ஈவினிங் அண்ட் நைட், இந்த மூணு ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வாட்டியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இயர்லி மார்னிங்கில் வந்து பிங்கிஷ் கலர்லேயும், கொஞ்சம் போக போக ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்ச் கலர்லேயும் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷாஜஹான் தான் வந்து தாஜ்மஹாலை கட்டினாரு அப்படின்றது. லைக் நம்ம இப்போ அதுக்குள்ளே போக விரும்பலை அந்த ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ளே. என்ன விஷயம்னா, ஷாஜஹான் வந்து அவங்களோட பிரதர்ஸை சாவடிச்சுட்டு வந்து இவர் ஆக்ராவை வந்து ஆட்சி பண்ணார். இப்போ அதே மாதிரி அவுரங்கசீப் என்ன பண்ணார்னா, அவரோட பிரதர்ஸ், அவருக்கு யார் யாரெல்லாம் வந்து தொந்தரவாக இருந்தாங்களோ அவங்கள சாவடிச்சுட்டு இவர் ஆட்சிக்கு வந்தார், மெயினாக ஷாஜஹானை. பிகாஸ் மும்தாஜ் இறந்ததுக்கப்புறம் ஷாஜஹான் பார்த்திங்கன்னா வந்து அவரோட லுக்கு மாறிடுச்சு, நல்லா தாடிச்சுட்டு கூன் போட்டுட்டு ஒரு மாதிரி இருந்தார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜஹான்னா ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னவங்க வந்து இப்போ ஷாஜஹான் என்ன இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆச்சு. பிகாஸ் அவரோட லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு மும்தாஜ் இறந்ததுக்கப்புறம். ஔரங்கசீப் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எல்லாரையும் சாவடிச்சு முடித்ததுக்கப்புறம் ஷாஜஹானை வந்து ஆக்ராவில் ஒரு ஃபோர்ட் இருக்குது, ஸோ அந்த ஃபோர்ட்குள்ளே வந்து இவரை போட்டு ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு ரூமை செட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஷாஜஹானை வந்து போட்டிருக்காரு. அண்ட் ஒரு சின்ன ஓட்டை பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஓட்டை வழியாக பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலை பார்த்தே பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி வருஷங்களை வந்து அவர் ஓட்டினார். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலே வந்து இறந்துடுறாரு. ஔரங்கசீப் ஷாஜஹான் அவர் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஷாஜஹானை வந்து மும்தாஜுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த தாஜ்மஹாலை வந்து புதைச்சி வச்சிடுறாங்க. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, குர்ஹான்பூரில் வந்து ஷாஜஹான் வந்து போரில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து மும்தாஜ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த போரில் பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் ஜெயிச்சிடுறாங்க, பட் அந்த போரோட மிடில்லே பார்த்தீங்கன்னா வந்து மும்தாஜ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாடி வந்து குர்ஹான்பூர்லேயே வந்து புதைச்சி வச்சிடுறாங்க. பிகாஸ் திரும்பி ஆக்ராவுக்கு போயிட்டு அங்கே புதைக்க முடியாது இப்போ இந்த போர்னால அப்படின்றதுனால அங்கேயே வந்து ஃபஸ்ட்டு புதைச்சிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஷாஜஹான் வந்து அவரோட ஒரு பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மும்தாஜோட பாடியை வந்து ஆக்ராவுக்கு வந்து இந்த கோல்டன் கேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி வந்து ஷாஜஹான் அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாடியை புதைச்சி வச்சு அந்த பாடியை எடுத்து அந்த கோல்டன் கேஸ்கெட்டில் போட்டு ஆக்ராவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜஹான் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறாரு, நான் வந்து தாஜ்மஹால் அப்படின்ற ஒன்றத்தை வந்து உருவாக்க போகிறேன் அப்படின்ட்டு. அண்ட் இந்த தாஜ்மஹாலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1000 யானைகளை பார்த்தீங்கன்னா வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 22,000 பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கற்களை பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன், இட்டாலி, ராஜஸ்தான் ஒரு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு தாஜ்மஹாலை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 22 வருஷம் வந்து தேவைப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு காசிப் இருக்குது, தாஜ்மஹாலை கட்டின அந்த ஒர்க்கர்ஸோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜஹான் வெட்டிட்டாரு தாஜ்மஹால் கட்டி முடித்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு காசிப் இருக்குது, பட் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு காசிப் தான். ஸோ பேக் டு த டாபிக், மும்தாஜை வந்து இங்கே புதைச்சி வச்சதுக்கப்புறம், அதாவது தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் வந்து புதைச்சி வச்சதுக்கப்புறம் தாஜ்மஹால் முடிச்சுட்டு, அதாவது 22 வருஷம் கழித்து தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா வந்து கட்டி முடித்ததுக்கப்புறம் அவங்களோட பாடியை திரும்பி தோண்டி அதை வந்து தாஜ்மஹாலோட சென்டரில் வந்து வச்சுருக்காங்க. ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஷாஜஹானுக்கு வந்து இப்போ இந்த சைடு வந்து ஒரு ஒயிட் கலர் தாஜ்மஹால் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் தாஜ்மஹால் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை இவருக்கு இருந்திருக்கு. தட் இஸ் ஆல். ஸோ இப்போது தாஜ்மஹாலை திரும்பி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா,
அதுக்கு கிட்டத்தட்ட 7 பில்லியன் ரூபீஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்ராக்சிமேட்லி தான், கட்டும்போது தான் தெரியும், பட் இட் டசன்ட் ஹேப்பன். நடந்துச்சுன்னா 7 பில்லியன் ரூபீஸ் பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் செலவிட்டு இந்த ஒரு தாஜ்மஹாலை வந்து கட்டணும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.